வெல்கம் டு துணுக்குமுட சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனலை வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுவீங்க. ஸோ சேனலை ப்ரொமோட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேனலை விளம்பரப்படுத்துறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கையை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதுபோக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோலையும் வந்துட்டு என்னுடைய சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய சேனலை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். காரணம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. காரணம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் க்ரோ ஆகும். ஸோ அப்புறம் இந்த மாதிரி நம்மளுடைய சேனல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அதோடைய சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிடும். என்னடா இது, திடீர்ந்தாப்பில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை கம்மியாகுது அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கும். ஸோ இது ஏன் அந்த வந்துட்டு சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை கம்மியாகுது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணுக்குமுட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியமானதே யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் மட்டும்தான். சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் வந்துட்டு வியூவர்ஸ். ஸோ சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை நமக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கணுமே தவிர்த்து குறையக்கூடாது. ஸோ அப்படி குறைஞ்சது அப்படின்னா நம்மளுடைய சேனலும் என்ன ஆகும் அப்படின்னா டவுன் ஆகலாம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை ஏன் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு மூணு முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. அதில் முதல் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சேனலை விரும்பி உங்களுடைய சேனலை பிடிச்சி முதல்ல என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் திடீர்னு உங்கள் சேனலை வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபருடைய கவுண்ட் என்னாகும் அப்படின்னா கம்மியாகும். ஸோ இது முதல் காரணம். ஸோ இந்த காரணத்துக்கு நம்ம விடை கண்டுபிடிக்க முடியாது, அது வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபருடைய விருப்பம். ஸோ அவங்க ஒரு சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுடைய விருப்பம். ஸோ இந்த காரணத்தால் என்ன ஆகலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைபருடைய கவுண்ட்டு கம்மியாகலாம். நம்ம நல்ல வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்கள நம்ம சேனலில் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நல்ல கண்டென்ட் போட்டோம் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் போகலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பேம் சப்ஸ்கிரைபரை வந்துட்டு யூடியூப் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பேம் சப்ஸ்கிரைபரை வந்துட்டு யூடியூபே என்ன ஆகிடும் அப்படின்னா டெலீட் பண்ணிவிடும். ஸோ அதனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய கவுண்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா கம்மியாகும். ஸோ யார் ஸ்பேம்ஸ் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில நிறுவனங்களில் இருந்து சப்ஸ்கிரைபரை வந்துட்டு விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, சில யூடியூபர்ஸ் வந்துட்டு சில நிறுவனங்கள் ப்ரைவேட் அசோசியேஷனில் இருந்து சப்ஸ்கிரைபரை வந்துட்டு விலை கொடுத்து ஃபேக்காக வாங்குறாங்க. ஸோ அப்படி அவங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பேம் சப்ஸ்கிரைபரை யூடியூப் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபரை வந்துட்டு யூடியூப் டெலீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய கவுண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான வேலை நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா செய்ய வேண்டாம். ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் நம்ம எப்பயுமே வாங்குறது நல்லது கிடையாது. மூணாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு திடீர்னு யூடியூப் சேனல்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டை வந்துட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்துட்டு யூடியூபை, இன்கேஸ் யூடியூப் நான் பார்க்க போகிறதில்ல, யூடியூப்பை வந்துட்டு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டை வந்துட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கையை வந்துட்டு கம்மியாகும். ஸோ இப்படி இந்த மூணு காரணத்தால் என்ன ஆகலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைபருடைய கவுண்ட்டு நமக்கு கம்மியாகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேம் சப்ஸ்கிரைபர், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் யூடியூப்லோடைய அவங்களோட அக்கௌண்ட்டே என்ன பண்ணிடுறது அப்படின்னா அக்கௌண்ட்டை விட்டு வெளியில் வந்துடுறது, டெலீட் பண்ணிடுறது. யூடியூபர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அந்த யூடியூபோடைய பாலிசியை வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டை என்ன பண்ணிடும் அப்படின்னா டெலீட் பண்ணிடும். ஸோ இந்த மூணு காரணத்தால் தான் என்ன ஆகுது அப்படின்னா யூடியூப்பில் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை கம்மியாகலாம். ஸோ இதுக்கு காரணம் வந்துட்டு நம்மளும் இருக்கலாம், சப்ஸ்கிரைபருடைய மனநிலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நல்ல வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்காமல் நம்மளுடைய எஃபர்ட்டை வந்துட்டு
நல்லா போட்டோம், நல்லபடியான வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா யூடியூப்பை நாளுக்கு நாள் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் கண்டென்ட்டும் வந்து நல்ல கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய சேனலும் என்னாகும் அப்படின்னா ரொம்ப ப்ரொமோட் ஆகும், நல்லபடியாக என்னாகும் அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கையும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த காரணங்கள் தான் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபருடைய கவுண்ட்டு கம்மியாகிறதுக்கு காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா துணுக்குமுட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.